Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும், நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் நம்ம இருக்கின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் விஜயோடு 25 ஆண்டு காலம் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றியவருமான பி.டி. செல்வகுமார். ஒரு பத்திரிகையாளராக தமிழ் சினிமா உலகிலே அடியெடுத்து வைத்த பி.டி. செல்வகுமார் பின்னர் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் உயர்ந்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரும் அவருடைய மகனான விஜய். தமிழ் சினிமா உலகின் முன்னணி நட்சத்திரமாக விளங்குகின்ற விஜயோடு தொடர்ந்து 25 ஆண்டுகள் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் பி.டி. செல்வகுமார். அந்த பயணம்தான் விஜய் கதாநாயகனாக நடித்த புலி என்ற திரைப்படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பினை இவருக்கு பெற்றுத்தந்தது. விஜயுடன் தான் பயணித்த காலத்தை பற்றியும் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இந்த சினிமா உலகிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பி.டி. செல்வகுமார். வணக்கம். வணக்கம் சார். சினிமா தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்றத எந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணீங்க? ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கேன் சார். நடிக்க மட்டுமில்ல, நாடகங்கள் போடுவேன் ஸ்கூல்லே, ஸ்கூல் நாடகங்கள். அதுக்கப்புறமா காலேஜுக்கு வரும்போது அந்த பகுதி நான் இப்போ பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த நெல்லை குமரி மாவட்டம், ரெண்டுக்கும் பார்டர் கரெக்டாக ஒரு பாலத்து பக்கத்தில் தான் எங்கள் ஊர். அப்போ ரெண்டு மாவட்ட மக்களும் ஒத்துக்கூடாலையும் பழகிற அந்த வாய்ப்பு நமக்கு உண்டு. ஏன்னா ஒரே ஒரு பாலம் தான், அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அதில் நடுவில் இருக்கிறோம். அப்போ எல்லா மாவட்டத்துடைய கல்ச்சர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்மளுடைய ஆர்வத்தை பார்த்து ஊரில் அப்போவுமே நாடகங்கள் பெரிய பெரிய திருவிழா டைம்லலாம் என்னுடைய நாடகங்கள் அங்கே போடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் கிடச்சிது. அந்த நேரங்களே படங்கள் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள். 3 ஷோ காலையிலேருந்து போனால் ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே கட்டடிச்சுட்டு இங்கே கட்டடிச்சு நைட் ஒருத்தன் கூப்பிட்டு போயிடுவோம். 2 ஷோ வந்து எங்கேயாவது வேலை செய்யிட்டு ஒருத்தன் காசு கொண்டு வருவோம். அப்போ அவங்க கூட செகண்ட் ஷோக்கு போயிடுவோம். சைக்கிள் ஏறி சுசீந்திரம், மயிலாடி, லிவிஞ்சிபுரம் நிறைய ஊர் வில்லேஜ்களில், கொட்டாரம், இந்த மாதிரி ஊர்களெல்லாம் போய் படம் பார்க்க ஆர்வமே அப்படி கடவுளாக கொடுத்து தான். சினிமா மேலே 3 ஷோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னு பாருங்களாம். யாருக்கும் வீட்டில் எங்கே போகிறான் என்னன்னு திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆனால் எதையும் பற்றி கவலைப்படாமல் சினிமா மேலே ஒரு ஆசை தான். இவர் பாக்கியராஜ் சார் இப்படி இருக்கார், திடீர்னு வந்து ஒரு பாண்டியராஜன் இப்படி வந்திருக்காங்க, பாரதிராஜா சார் இவங்கெல்லாம் எப்படி எப்படி பார்த்திபன், திடீர்னு ஒரு இங்கிருந்தோ ஒரு பார்த்திபன் புதிய பாதை படம் இவங்கெல்லாம் ஒரு திறமையாளர்கள் இப்படிலாம் வராங்களா, நம்மளாம் ஏன் வரக்கூடாது, வர முடியாதா, உள்ளுக்கு ரொம்ப கஷ்டமாக, இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ். எப்படி வர முடியும், ஒரு இங்கே சென்னையில் இருந்தாலே கூட பரவாயில்ல, நம்ம இருக்க இடம் எங்கே தென்பகுதி, குழப்பத்திலே தான் அப்படி வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்ன செய்ய தெரியாது, படிப்பு பிஏ படிச்சுட்ருக்கிறேன், 3 கட்டாயத்தில் படித்து முடிக்கணும், அது முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா உடனே லா போயிட்டேன், எல்எல்பி. வீட்டில் அவங்க கனவு லாயர் ஆகணுன்ட்டு அங்கேயும் போயாச்சு. அங்கே போனால் அங்கே இருக்க முடியாது, பெங்களூரில் படிக்கிறேன் டாக்டர் ராமநாதர் லோகியா காலேஜ், அங்கேருந்து ஃபுல்லாக கட்டடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன் ஃபுல்லாக. அங்கே ஈவினிங் காலேஜ் தான், ஆனால் முழுக்க அங்கே 1 மாதம் லீவ் போட்டு இங்கே வந்துடுவேன். மைண்டெல்லாம் சினிமா தான், ஃபுல்லாக சினிமா தான். பாக்யராஜ் வீட்டுக்கிட்ட போய் நிற்பேன், டி ராஜேந்தர் வீட்டுக்கிட்ட போய் நிற்பேன், சந்திரசேகர் சார் வீட்டுக்கிட்ட போய் நிற்பேன், பாலச்சந்தர் வீட்டுக்கிட்ட போய், ஏன்னா என்ன எதுவுமே நடக்காது. 10 நாள் 5 நாள் அங்கேயும் சுற்றிட்டு திரும்ப பசியோடு திரும்ப அங்கே போய் படிப்பேன்ட்டு போயிடுவேன். கடவுள் புண்ணியத்தில் படித்து பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆன பிறகு திரும்ப வரேன், திரும்ப என்னால் இதை விட்டு மீள முடியல. சினிமா சினிமா எங்கே போகிறதுக்கு யாருமே தெரியாது என் குடும்பத்திலே, சொந்த ஊர்களில். ஏன்னா நெல்லைக்குமரி மாவட்டங்களில் சினிமாவில் யாரும் விக்ரமன் சார் இருக்கிறாரு, வேறு பெருசாக யாரும் இல்லை. விக்ரமன் சார் ஆஃபீஸுக்கு கூட போவேன், எங்கே போகணே தெரியும். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஊர்லேருந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்திருக்காரு, எங்கே போனே தெரியல சார். கடைசியில் பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் சென்னைக்கு வந்துட்டேன், என்ன சாப்பாடுக்கு போனோம், சொந்தக்காரங்க வீட்டு போனால் 1 நாள் பார்ப்பாங்க, 2 நாள் எப்படி தங்க முடியும், கரெக்ட். அங்கே எங்கேயுமா சுற்றிட்டே இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் பல்லவரத்தில், அங்கே போய் இருந்தேன், 2 நாள் இருக்கக்குள்ளே அவனுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, கொசு தொல்லைகள் பிரச்சனைகள், அங்கேருந்து போய் என்னடா பண்ணுறது, வாழ்க்கை என்னடா அப்படின்னு. திருவற்றியூரில் என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேரும் சேர்ந்துருந்தாங்க,
அங்கே போனதான் எனக்கு ஒரு திருப்பமே. திருவொற்றியூரில் போய் அவங்க வந்து 800 பவுண்ட்ரீஸ் அசோக்லைன்லாம் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் தங்கினேன். தங்கிட்டு சொன்னால் நம்ப மாட்டேங்குது, சரி பாருங்க, ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸில் போய் வேலை பார்த்தேன். ஒரு ஆம்புலன்ஸ், ஏன்னா சர்வேல எனக்கு முக்கியம் இல்லையா, ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸில். அது வந்து புரசைவாக்கத்தில் இருக்குது, விகே ஆம்புலன்ஸ் நேட்டு, விகே ஹாஸ்பிட்டல், அது கூட ஆம்புலன்ஸ் சர்வீஸ். அதில் வேலை பார்க்கும்போது நைட்டு தூங்க விட மாட்டாங்க, நைட்டு தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கும்போது இன்னொரு தொழில் பண்ணுவேன்னு சொல்லி அந்த திருவெட்டியூர்லேயே அது சர்க்குலேஷன் லைப்ரரி, ஸ்டார் சர்க்குலேஷன் லைப்ரரினு ஒன்று ஆரம்பித்தேன். அது ஏழு மணிக்கு எழுப்பி கிட்டத்தட்ட 10 மணிக்குள்ள ஒரு 300-400 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது அப்படி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கனவுகள் பிரச்சனைகள் என்னடா பண்ணுறது, நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஜெமினி சினிமா பத்திரிகை எடுத்து படித்து பார்த்துட்ருக்கேன். நைட்டு அந்த டயர்டில் வந்து படுத்து கிடக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போது நிருபர்கள் தேவை, சப் எடிட்டர் தேவைன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். விளம்பரத்தை பார்த்த உடனே இது இது சினிமாக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அங்கே கிட்டத்தட்ட 200 பேர் அந்த இன்டர்வியூக்கு. அப்போ ஜெமினி சினிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாம், பெரிய ஒரு ஃபேமஸ் பத்திரிகை. அப்போ நிறைய பேர், நம்ம கலைக்குமார், எழுத்தாளர் சம்பத்குமார்லாம் இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. ஆமாம், தென்னிலவன் அப்படி எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது அதில் வந்து தேர்வு வழிது பழனி பண் ராமசாமி, அதெல்லாம் பப்ளிஷர். அப்போ என்னென்னா தேர்வாகணும், அதில் அதில் தேர்வாகிறது பிறகு தான் நமக்கு சினிமாவுக்குள்ள ஒரு தொடர்புகள், அந்த அந்த கனவு கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக திறக்குது. அப்போ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கார்த்திக்கிட்ட இன்டர்வியூ கேட்கணும்னு கே போகிறோம். ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். கார்த்திக்கு அவர் சொன்னதை பண்ணிப்பார். இப்போ நல்ல சார், கார்த்திக் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு எடிட்டர் பப்ளிஷர்கிட்டே சொல்கிறேன், எடிட்டர்கிட்ட சொல்கிறேன். தெருக்கிட்ட எப்படி தந்தார் அப்படின்னா, இல்லை இல்லை சொல்லிட்டார் சார், ஓகேன்ட்டார். காலையில் போனால் கார்த்திகே வந்து கதை திறந்துட்டு கார்த்திகை ஊட்டி போயிட்டாருங்கிறாரு சார். இன்டர்வியூ அவர் காலையில் ஊட்டி போயிட்டாரு. அப்படி அப்செட் ஆகணும் வந்தோடனே கேட்டார், என்ன இன்டர்வியூ எடுத்தியாப்பா அப்படின்னாரு சார். அவரே வந்து கதை திறந்துட்டு ஊட்டி போயிட்டார். அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கிறேன். முதல்ல தோல்விகள் எப்படி தொடர்ந்து ஆரம்பம், அப்புறம் தொடர்ந்து பெரிய மணிரத்னம், பெரிய பெரிய ஆளுமைகள் ஆட்கள்லாம் இன்டர்வியூ. அவன் ஜெமினி சினிமாவில் பார்த்தாலே ஆளுமை இன்டர்வியூ நிறைய நான் தான் எடுப்பேன். மணிரத்னமாக இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், அப்போ சங்கரா இருக்கட்டும், சந்திரசேகர், அவங்கக்கிட்ட தொடர்பு வந்ததும் அப்படி தான். விஜய் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, எஸ் எஸ் சந்திரசேகர். நீங்கள் பேட்டி எடுத்ததில் உங்களால் மறக்க முடியாத பேட்டி நேரம் சொல்லுவீங்க? அப்போ பாலு மகேந்திரா ஒரு 2-3 வருஷமாக யாருக்கும் பேட்டி கொடுக்கல அந்த டைமில். அப்போ அவர்கிட்ட டெய்லி போவேன். ஏன்னா அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப, அவருடைய கவிதைத்தனமான படங்கள் பிடிக்கும். அவர் இன்டர்வியூ போட்டால் தீபாவளிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு மாதம் அவர்கிட்ட போய் தொடர்ந்து போயிட்டுருப்பேன். ஏன் நான் தான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், நீ ஏன் வந்துட்டு சார், நான் புதுசாக வந்திருக்கேன் சார், நீங்கள் பேட்டி தந்தால் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் சார், இதை வச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட்லேயும் சரி மற்றவங்களும் நீங்கள் உங்களுடைய பேட்டி ஒரு நல்லாயிருக்கும் அதனால் அப்படின்னு ஒன்று யாருக்குமே தெரில, உனக்கு தாரேன், நீ இவ்வளோ நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறோம்னு அவர் பேட்டி தந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஒரு அந்த டைமில். ஜெமினி சினிமாவில் அது சினிமா பீப்புள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பத்திரிக்கை இல்லையா, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ அது எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக. எடிட்டரும் சரி, பழனிப்பன் ராமசாமி சாரும் கூப்பிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப நல்லா எடுத்துருக்கானு சொல்லி ஒரு பேனா பரிசாக கொடுத்துருப்போம் அந்த இன்டர்வியூ பண்ணக்காக. ஏன்னா யாருமே அந்த எந்த ஒரு பெரிய பத்திரிகைகளும் இல்லையும் அவர் இன்டர்வியூ வராத நேரத்தில் இவனையும் ஒரு இன்டர்வியூ எடுத்து பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. அது இல்லாமல் பாலச்சந்திர சாருடைய இன்டர்வியூ அவரும் எல்லாருக்கும் கொடுப்பாரு, தெளிவாக கொடுத்தாரு. ஒரு 6 பக்கம் இன்டர்வியூ எடுத்தாங்க, என்ன வேணாலும் கேட்டு கேட்டார். அவ்வளோ சுத்தமாக ஒரு அவர்கிட்டையும் கேட்டு நிறைய கேள்விகள் கேட்டு எனக்கு எந்த ஒரு கேள்வி கேட்டார், ரஜினி கமல் பற்றி யாரை பற்றினாலும் வெளிப்படையாக பேசின அந்த இன்டர்வியூ எனக்கு அதுவும் ரொம்ப நல்லா. அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஏதாவது நினைவு இருக்கா? இப்போ அதான் எப்படி சார் இவ்வளோ பெரிய ஆளுமைகளெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டில் வச்சு படம் எடுக்கிற ஒரு துணிச்சல் எல்லாருக்கும் வராது. அந்த ப்ரொடக்ஷனும் பார்க்குறீங்க, சரிங்க எங்கும் போது என்னையா கொண்டு வந்தோம், என்னையா கொண்டு போக போகிறோம். நான் வரும்போது வெறும் கையோடு வந்தேன். நெப்போலியன் அலெக்சாண்டர் வசனத்தை சொன்னார், வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு செல்ல போகிறேன். என்ன இருக்குது, துணிச்சல் வேணையாகும். மனுஷனாக பிறந்தால் சாதிக்கணும், துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாத அவர் நடை பிணத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னார். அவர்கிட்ட இருந்த அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஆடி போயிட்டேன். துணிச்சல் எதுக்கு, எதுவும் செய்தது ஏன் முடியாது, வானமே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் பேசும்போது அப்போ தான் நமக்கு ஒரு அப்படி பிளட்டெல்லாம் ஏறுது. அவ்வளோ பெரிய ஜீனியஸு, துணிச்சல் வேணாம், துணிந்து நெல், எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணலாம். அதனால தான் அவரால் இந்த மாதிரி ஒரு வானமேலுமே சாதாரண சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வச்சு அவ்வளோ பெரிய படங்கள், எதிர்மறை கருத்துக்களெல்லாம் பெரிய சாதனை. அது காரணம் அவர் என்ன, ஒரு வார்த்தையிலே முடிச்சிட்டார், என்ன எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம், அதுதான் அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம், பாலச்சந்திர சாருடைய வெற்றிக்கு காரணம்.
அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு நல்ல விஷயம் அதுதான். துணிச்சல் வந்துட்டான் சினிமாவுக்குள்ள, துணிச்சிரு என்ன நடந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்கள். பர்ஃபெக்ஷன் அவருடைய ஒரு ஒரு டேபிளை பார்த்தா பர்ஃபெக்ஷன் அழகாக அப்படி வச்சுருப்பார். ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு அதுக்குன்னு கரெக்ட் ஆட்கள், கரெக்ட் பர்சன்ஸ். ஆமாம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால தான் அவ்வளோ படங்கள் அவரால் பண்ண முடிஞ்சது. இதேமாரி எனக்கு ரொம்ப அந்த சினிமாவில் ஒரு ஒழுக்கம் என்னுடைய குருவாக பார்க்கணும்னா சந்திரசேகர் சார். ஒரு வந்து இந்த சட்டம் ஒரு இரட்டரை, சாட்சி, வீட்டுக்கு ஒரு கணை, இந்த படங்களை நான் ஊரில் பார்க்கும்போது இவர் ஒரு புரட்சிகரமான நம்ம இந்த சிகப்பு சிந்தனை அப்போ கொஞ்சம் நல்லா நமக்கு பிடிச்சதுனால அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அப்போ அவரை பார்க்கும்போது அந்த ஆரம்ப காலகட்டங்கள் இந்த விஜய் படம் பண்ணுறதுக்கு முன்னால் அப்போது ராஜநடையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால அந்த டைமில் அவர்கிட்ட இன்டர்வியூல வருஷம் எடுக்கும்போது அவரும் அதே பர்ஃபெக்ஷன். அவர் வேற ஒரு சட்டை போட்டிருக்காருன்னா இவர் இன்னொரு சட்டை, அவர் பாலச்சந்திரன் ஒயிட் கலர் சட்டைனா இவர் சிவப்பு கலர் கட் சட்டை, ரெண்டு பேரும் வேறு வேறு துருவங்கள். அவரும் பெரிய சாதனையாளர், இவரும் பெரிய சாதனையாளர். அப்போ அவருடைய அந்த கமர்ஷியல் சிந்தனைகள், ஒரு சினிமா எடுத்தால் அந்த சினிமா மூலமாக எல்லாருமே வாழணும், நடிகர் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், ப்ரொடியூசர் வாழணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வாழணும், தியேட்டருக்காரங்கெல்லாம் வாழணுங்கிற ஒரு ஒரு மேல்மூட்டமான ஒரு விஷயத்தை சொன்னார். அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது, எவனும் தோற்று போயிடக்கூடாதுங்கிறது. அப்படி பழக பழக தான் பழகிட்டு இருக்கும்போது தான் அவர்கிட்ட அவருடைய இன்டர்வியூ, அவங்க குடும்பத்தில் ஒருவராக எனக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. என் மேலே ரொம்ப ஒரு அன்பு செலுத்தினார். எந்த இடத்துல உங்களுக்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் நெருக்கம் பிறந்தது? நெருக்கம் பிறந்தது நாளைய தீர்ப்பு. நாளைய தீர்ப்பு வர நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இது நிறைய இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த படம் கொஞ்சம் ஒரு ரிசல்ட் மூலமாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஆசிலேஷன் இருந்தது. ஒரு பையன் வருவாராம் செய்வாராம் அப்படிங்கிற ஒரு ஒரு நடிக்கைக்கு தகுதியாக அவருக்கு அவர் டைரக்டருக்கு நல்ல பையனை கொண்டு வந்துட்டார், நிறைய விமர்சனங்கள். ஆனால் நான் தன்னம்பிக்கையோடு அவருக்கெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவேன். செந்தூரப்பாண்டி தொடங்கினதும் நீ விஜய்க்கு பிஆர்ஓ பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். அப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார், பிஆர்ஓனா எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு. நான் ஒரு சினிமா மேலே எனக்கு ஆசை இருக்குது, டைரெக்ஷன் பண்ணணும், நடிக்கணும், இதுக்கெல்லாம் ஆசை இருக்குது. பிஆர்ஓனாலே எனக்கு என்னன்னே தெரியாது சார். நான் இல்லை உனக்கே தெரியாது வாங்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அந்த கமர்ஷியல் வார்த்தைகள் பேச்சு எல்லாரையும் அனுசரிக்கிறது. விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு விருஜினா ஒரு பையன் தேவை இருக்குது கூட இருந்து எல்லாம் பார்க்குறது. இல்லை சார் பிஆர்ஓ எனக்கு தெரியாது சார்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். முதல் நாள் ரெண்டாவது நாள் தான் அவர்கிட்ட போய் எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்ன பத்திரிகை நம்மள்கிட்ட அவ்வளோ பிஆர்ஓ பண்ண சொன்னாங்க. என்ன பிஆர்ஓ நம்மளால என்ன, அவர் கூட எவ்வளோ பெரிய ஆள், ஹிந்தி தெலுங்கு அதுலேயும் படம் பண்ணவர், அவர் பையனுக்கு பிஆர்ஓ பண்ணுற சொன்ன பிறகு எல்லாம் ரியலைஸ் பண்ண பிறகு ஐயோ பெரிய விஷயம் நமக்கு தாரா, நல்ல வாய்ப்புன்னே தெரியல. ஆமாம் தெரியல, அப்போ நல்ல விஷயம் தாராரே, இவ்வளோ பெரிய விஷயம் தாராரே நமக்கு, எனக்கே தெரியாமல் ஒரு திறமையை வெளியே கொண்டு வரக்கு செய்திருக்காருங்கிறது அதுக்கப்புறம் தான், காலங்கள் கடந்த பிறகு தான் நமக்கே தெரிஞ்சுது. சரிங்க சார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரசிகன்லேருந்து அவர் எதுக்கு அப்படி இன்வால்வ் ஆகணும்னா ரசிகன் படத்துக்கு அந்த படத்தில் கொஞ்சம் வேலை பார்க்க வாய்ப்புகள் தந்தார். அதில் வந்து அந்த படத்துக்கு சிறப்பு மலர் போடுறது, அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வேலை பார்த்ததை பார்த்துட்டு முழுக்க எனக்கு இனி எல்லா வேலையும் இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் வேலைகள், குடும்ப வேலைகள், பட வேலைகள் அப்படின்னு சொல்லி என்ன டோட்டலி உள்ளே கொண்டு வந்துட்டார். ஒன்ஸ் மோர் படம் மூலமாக என்ன பிஆர் வாங்கினார், படத்துக்கு பிஆர் வாங்கினது நான் ஒன்ஸ் மோரில் தான். சிவாஜியும் விஜயும் பண்ணாங்க இல்லையா, முதல் படம் எனக்கு அதில் தான். அதுலேருந்து கிட்டத்தட்ட 150 படம் பண்ணோம்னா அதுக்கு அவர் என்ன, அதான் எனக்கு தெரியாத ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கோம் இல்லையா, உண்மையிலே பிஆர்ஓனா என்னென்னு தெரியாதுண்ணே எனக்கு, படம் நடிக்கணும் டைரக்ஷன் பண்ணணும் இதுக்கு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிக படங்கள் ரிலீஸ் ஆகிற ஒரு பிஆர்ஓ யாருனா நானாக தான் இருப்பேன். ஆரம்பத்தில் விஜய் நடிக்கிறதுல வந்து சந்திரசேகருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது முதல்ல. அப்படிப்பட்ட விஜய் நடிக்க வந்தார், அவர் இந்தளவு வெற்றி பெறுவார்னு அவருடைய ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு எப்போதும் தோணியிருக்கா? இல்லை அவர் இயக்குனர் சார் ஒரு தன்னம்பிக்கை, அவர் சந்திரசேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தானே, கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டார், சினிமாவை கற்றுக்கிட்டார், அவரும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா வெற்றி, நிறைய படங்களை வீட்டுக்கு கொடுக்கணும், எல்லா படங்களையும் விஜயும் சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட்டை போட்டு நிறைய படம் நடிச்சிருக்காரு. அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டு உள்ளுக்குள்ளே அவருக்குள்ளே எல்லாம் இருக்காது. ஏன்னா ஒருவேளை நம்ம தகுதியிலேயே நினச்சிருக்கலாம், நம்ம ஒருவேளை ரஜினி கமல் ஆளுமே இருந்த காலகட்டங்களில் அதில் வந்து ஒரு புது பையனும் வர்றது ரொம்ப சிரமங்கள் தான். ஆனால் எனக்கு அவர் கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை சரியாக இருந்தது. விஜய் அவங்க விஜய் கூட விஜய் அவங்க அப்பாவுக்கு இருந்தது, சொல்லப்போனால் விஜய் அவங்க அப்பாவுக்கு தான் இருந்தது. எனக்கு அதை விட கூடுதல் இருந்தது. ஏன்னா நான் ஒரு பத்திரிக்கையாளர், நானும் ஒரு எழுத்தாளராக வந்து இதாகி நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, கண்டிப்பாக அந்த பையன் வருவாங்க, முதல்ல சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போராடணும், போராட போராட வெற்றி கண்டிப்பாக வரங்கிறனால தான் துணிச்சலை வேலை பார்த்தோம் எல்லாருமே. அவருக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணோம். ஒரு விஜயகாந்த் சாருக்கு சொல்லப்போனால் அப்போ நான் நிறைய பேருக்கு எதிரியாக கூட அவங்க பார்வைக்கப்பட்டேன். ஏன்னா விஜயகாந்த் அவங்க மாதிரி ஆளுமை உள்ள நடிகர் டைமில் போட்டு பத்திரிகையில் அட்டி அட்டி நீ கலத்தணும் போட்டு
விஜய் ஒரு படங்கள் பண்ணும்போது அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ளே கொண்டு வர்றது செய்கிறது, படங்கள் கூடலேருந்து ஒர்க் பண்ணுறது, ஒரு ஒரு சிக்கல்னு அது கரெக்டாக கூட இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வரிசை ஏறுமுகம் தானே, அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தெளிவார், எப்படியும் பையனை கொண்டு வரணுங்கிற இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா விஜய்க்கு நிச்சயம் ஆரம்ப காலகட்டத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறவங்க வேணும். அதுக்கப்புறம் விஜய் தன்னை தானே சுதாரிச்சு விடுவாங்களே, நம்ம அதை தக்க வச்சுக்கணும், அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும், ரசிகர்களை தக்க வச்சுக்கணும். இப்போ மற்ற நடிகர்களுக்கு காம்படிட்டிவாக இருந்து அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு முன்னால் நம்ம நிற்கணும். அது உள்ளுக்குள்ள அவர்களை உள்ளே வந்துடுச்சு. அதுக்கு முன்னால் கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தார். அந்த கொஞ்சம் வெற்றி கிடைக்க கிடைக்க அந்த சவால், பிரச்சனைகள், மார்க்கெட்டு அதெல்லாம் அவருக்குள்ளே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீ மாதிரி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். ரசிகன் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகை விஜயை வந்து கொஞ்சம் வந்து தாழ்த்திய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினதில் உங்களுக்கும் பெரிய பங்குண்டு. ஆமாம், எப்படி அப்படிலாம் தோணிச்சு உங்களுக்கு? அப்போ சந்திரசேகர் சார் ஃபீல் பண்ணார், அந்த பையன் வீட்டுக்குள்ளேருந்து அழுதுட்டு இருக்கான், ஒரு விமர்சனத்தை பார்த்து ஒருத்தன் ரூமை பூட்டி வச்சுட்டு ஒரு ஹீரோ. அந்த டைமில் அவர் பெரிய இது கிடையாது, ஆனால் அழுதுட்டு இருக்கும்போது ஒரு அப்பனால் எப்படி தாங்கிக்க முடியும்? அதாவது தகர டப்பா மூஞ்சி, குரங்கு மூஞ்சி அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் போடும்போது அந்த பையன் ரொம்ப வெளியே உள்ள உலகம், வெளி உலகம் தெரியாத பையன், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் கிடையாது. இல்லைனா எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இதாக கூட அப்போ அதை ஈஸியாக தொடச்சி போட்டுக்கலாம். ஆனால் அவன் தனியாக தான் இருப்பான். அவர் விஜய் பொறுத்த மட்டும் இல்லை, அவர் வந்து தனியாக இருந்து யோசிக்கிறாள், தனியாகவே இருந்து பழக்கப்பட்டவர். அப்போ அவருடைய அழுகையே ஒரே பையன் இல்லையா, அவரால் அதை அப்பாவால் தாங்கிக்க முடியல. அப்போ நானும் அவங்க கூட தான் இருந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு கோபத்தில், அப்போ ஒரு அப்பாவாக ஒரு கோபம், ஒரு சாமானியர்களுடைய கோபம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ உங்களுக்கு தெரியும், சுஜாதா தான் எடிட்டரு, குமுதம் எழுதினாங்க, அது நடக்கிறது தான். அப்போ ஒரு சண்டை போட்டாங்க, அப்புறம் அதுக்கு அந்த சண்டையிலோட முற்றுப்புள்ளி தெரியும். நாங்கள் இனி விஜய் பற்றி எங்கள் பத்திரிக்கையில் நல்லது கெட்டதோ எதுவும் எழுத மாட்டேன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதே பத்திரிக்கையில் தான் நான் தான் சமாதானப்படுத்தி, அப்புறம் காதலுக்கு மரியாதை படம் வந்தது, படம் சூப்பர் டூப்பர் கிட்டு திரும்ப திரும்ப வெற்றி விஜய்க்கு. அதே பத்திரிகை எடிட்டர் அவர் எழுதினவரே என்கிட்ட கேட்டார், பிரியா கல்யாணம் தான் அண்ணே இப்படி குமுது தான் ஆசைப்படுறாங்க, அவருக்கு தொடர் எழுதலான்ட்டு. நீ ஆட்ட பத்திரிகை விமர்சனம் பண்ணாங்களோ அதிலேயே தொடர் எழுத, அவருடைய தொடர் வேணும். ஆமாம், அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் பேசினா என்ன நினைப்பாருன்னு சொல்லி நான் ஒரு சமாதான தூது வந்தேன்னே. அப்போ போய் முதல்ல பேசும்போது என்ன இப்போ அப்படி இப்படி நடந்தது இல்லை இல்லைண்ணே, எதுக்கு ஒரு பத்திரிகை, நமக்கு எல்லா பத்திரிக்கையும் வேண்டியதுண்ணே. அவங்க வந்து அன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் அந்த மனப்பக்கம் அப்படி, இன்னைக்கு இந்த மனப்பக்கம் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. தொடர் என்றென்றும் விஜய் ஒரு தொடர் அப்படி அதில் இது பண்ணாங்க. அதிலேருந்து மறுத்திரும்பவும் அந்த பத்திரிகை நம்ம கூட எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. நடந்தது அதை அதே பத்திரிக்கையில், எந்த பத்திரிக்கையை நம்மளை வந்து இந்த மாதிரி மோசமான விமர்சனம் பண்ணாங்களோ அதே பத்திரிக்கையில் நம்ம வரணும், நம்மளுடைய கௌரவம் அதில் வரணும்னு அவங்க அப்பவுமே சவால் விட்டு தான் அவங்களுக்குள்ளே இருந்தாங்க. சவாலில் ஜெயித்தாங்கனி தான் அர்த்தம் அதுக்கு. நீங்கள் முதல் முதல்ல பிஆர் ஒர்க் பண்ண படத்தினுடைய கதாநாயகன் ஒரு பக்கம் நடிகர்களும் சிவாஜி, இன்னொரு பக்கம் விஜய். ஆமாம், சிவாஜியோட பழைய அனுபவம் உண்டா உங்களுக்கு? சிவாஜி கிட்ட முதல்ல போகிறக்கே பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு இது முதல் நாள் ஷூட்டிங்கில் ஜமனி தவறு சிங்கம் உள்ளுக்குள்ளே வர முடியாது, அந்த செட்டுக்குள்ளே எப்படி போய் அறிமுகப்படுத்துறது? ஏன்னா அவர் அவ்வளோ ஆளும் தெரியும், அவர்கிட்ட போனாலே அப்படி பயமாக இருந்தது. ரெண்டு மூணு நாளாக நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம், பிஆர்ல இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் போய் அங்கங்கே பார்ப்பேன், ஒர்க்கு நடக்கிறது செய்கிறது எல்லாமே எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் சிவி ராஜேந்திரன் சார் தான் ப்ரொடியூசர். அப்போ போயிட்டு இருக்கும்போது யார் இவன் ஒருத்தன் துருத்துறையும் சுற்றிட்டு இருக்கானா யார் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அவர் தான் விஜய்க்கு எல்லாம் பிஆர் இந்த படத்துக்கு பிஆர் சொல்லுங்க, அப்படியா ஒரு நாள் கூட கிட்ட வரமாட்டாங்கிற அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் ஏ மேனேஜர் அரசு சொன்னார், நீ ஒன்று பார்த்துட்டு சிவாஜி சார் இப்படி சொன்னார் பார்த்துக்க, போய் போய் இப்போ பேசு போய் அப்படின்னா. நான் பயத்தில் தான் போய் சார் தப்பாஞ்சிட்டேங்க ஐயா, உங்களுடைய நடிப்புக்கு நாங்கள்லாம் அடிமைகள், உங்களை பார்க்க முடியாமனு ஏங்கின ஆட்கள் நாங்கள், அப்போது பேசுகிறக்கே பயம் தயக்கம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன தயக்கடா டப்பு டப்பு என்னடா இப்போ அடித்தார் இங்கெல்லாம் அப்படியே டப்பு டப்பு அவர் செல்லம் அடிப்பாள் அடித்தார், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்க வச்சு, அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது என்கிட்ட. எல்லோரும் என்கரேஜ் பண்ணணுங்கிற அந்த இது அவர்கிட்ட அப்போ தான் முதல் படம் ஒரு பெரிய ஆளுமை கூட நம்ம பண்ணதுங்கிறது. அதுக்கப்புறம் படையப்பா தினாலி முத்து நிறைய படங்கள், அதுக்கப்புறம் கடவுளுக்கு இதில் படங்கள் நிறைய பிஆர் ஓனா அப்போது நம்பர் ஒன் லிஸ்ட்டில் என்னை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலில் நான் வந்துட்டேன் அப்படி. அதுக்கப்புறம் சிவாஜியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு? ஆ பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிற அளவுக்கு பிரபு சார் கூட பழக்க வழக்கெல்லாம் நல்லா அதிகமாகிடுச்சு. அப்புறம் சார் வீட்டுக்கெலாம் போங்க, வாடா படுவா என்னடா அப்படிம்பார். அந்த அளவுக்கு வீட்டுக்கு போனால் பேசுகிற அளவுக்கு பிரபு சார் அவங்க குடும்பமே அப்படி ஒரு பழகிற அளவுக்கு. ஏன்னா அவங்கள வச்சு பந்தா பிரமோசியம் பண்ணோம் இல்லையா? ஆமாம், பிரபு சாரை வச்சு. அப்போது அங்கே வீட்டுக்கு அடிக்கடி போகிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அப்போ அவங்கெல்லாம் அவர் கூப்பிட்டு நல்லா இதாகும், ஏன் அந்த படுவாவுக்கு டீ குடுறா பாரு, சாப்பிட்டே இடம் பாரு,
அவருக்கு கூட அவங்க வீட்டில் வச்சு ஃபேமிலியோட சாப்பிட்ருக்கேன். அப்படி ஒரு ஒரு அன்பான ஒரு அரவணைப்பு. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் என்னென்னா ஒரு கனவு மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போகும். நம்ம ஒரு வில்லேஜில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருந்து நம்ம இந்த மாதிரி சிவாஜியை பார்க்க முடியுமான்னு இருந்தோம். இன்னும் அவ்வளோ பெரிய ஆளுமை அவர் வீட்டுக்குள்ளே அவரே இட்லியில் அந்த எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் ஒரு வழியை கொடுத்தானேங்கிறது ஒவ்வொரு வகையில் ஒவ்வொன்றும் பெருமையும் சந்தோஷம் தானே. அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுடைய குருநாதனான எஸ் ஏ சந்திரசேகருடைய அதிகமான படங்களில் நடித்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்தது கூட அவருடைய படத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட உங்களுக்கான பழக்கம் எப்படி இருந்தது? அதாவது சந்திரசேகர் சார் கூட படங்கள் போகும்போதெல்லாம் நாங்கள் போயிடுவோம். இப்போ சந்திரப்பாட்டி இது ராஜநடை அப்படி நிறைய படங்களுக்கு அப்படி போயிட்டுருப்பேன். அப்போ அவங்க ஒரு சொந்தமாக ஒரு படம் பண்ணாங்க. படம் பேர் வந்து பெரியண்ணா. ஆமாம். அப்போ தான் அவர் கூட இன்னும் ரொம்ப நல்ல முதல்ல என்ன கொஞ்சம் அவருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்கனவே ரெண்டு வரும் பக்கத்து தெரு பார்த்தீங்களா, இவர் வளர்க்கணும் நம்ம இப்போ நியூஸ் கொடுப்போம், அவர் வளர்க்கணும் அவங்களுக்கு நியூஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஏன்னா அவர் ஒரு தையல் மிஷின் கொடுத்தாருன்னா நான் மரக்கன்றுகள் கொடுத்தாருன்னு நியூஸ் வரும். அடுத்த தடவை நான் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கு இதை உதவி பண்ணார், இங்கே நியூஸ் வரும் அங்கே நியூஸ் வரும். அது அப்போ யாருடா விஜய்க்கு பிஆர்ஓன்னு அப்போ கேட்டிருக்காரு. விஜய்க்கு யாருடா பிஆர்ஓ அப்படின்ட்டு அங்கே உள்ளவங்களே எனக்கு சொன்னது. அப்போ அவருக்கு ரொம்ப பெருந்தன்மை. ஏன்னா கோபத்தில் எதுவும் செய்துப்படுவாரோ, ஏன்னா நம்ம பக்கத்து வீடு தான், அங்கோடையும் பக்கத்து வீடு, இவரும் வளர்றாரு, அப்புறம் ஒரு ஏதாவது நினைப்பாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பெரியானவுக்கு யார் பிஆர்ஓ போடணும்னா பிடி செல்வகுமார்னு எழுதி காட்டியிருக்காங்க. அவன் நல்ல பையன் தானே அப்படின்னு இருக்கார். இவரை தான் அவரை நான் நேரடியாக பார்த்து சார் நான் தான் பிஆர்ஓ, எனக்கு நீங்கள் ஒரு கூட அப்ஜெக்ஷன் சொல்லுவீங்களேன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பெருந்தன் என்னையா நீ வந்து அவர் சந்திரசேகர் என் குருநாதர் தானே, நீ அவர் கூட தானே இருக்கா, அவரும் நானும் ஒன்று தானே, உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலி தானேயா, அது என் தம்பி தானே, விஜய் யார் என் தம்பி, நீயாக தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னாரு. இல்லை சார் நான் வெளியே ஏதாவது அவன் என் தம்பியா, விஜய் என் தம்பியா, அவன் வளர்ந்தா நான் வளர்ந்த மாதிரியா, நீ பயங்கரமாக பண்ணுற நல்லது எனக்கு பிடிச்சிருக்கு, விஜய் வளர்ந்தா எனக்கு இன்னொரு நான் ஒரு காலை ஒரு வண்டியில் ஒரு காலை போகுதுன்னா அவன் இன்னொரு காலை அப்படின்னாரு. அப்படி ஒரு பெருந்தன்மையாகவே அவர்கிட்ட இவ்வளோ பெருந்தன்மை இருக்கா. நான் அவர் நிறைய சினிமாவில் ஒரு முற்போக்கான ஆள், நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார், நிறைய புது ப்ரொடியூசர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பார், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், சாப்பாடு கொடுப்பார், அதெல்லாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். ஒருவேளை பொறாமை குணம் இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையும் அன்றைக்கி தவிடுபடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்த்தாலே எங்கேயாவது பார்த்தாலும் அவர் கூட இருந்து இந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது நானும் கூட இருந்தேன். அந்த அளவுக்கு என் மேலே அந்த மரியாதை கூட எனக்கு அவர் மேலே அளவு கூட 100 மடங்கு மரியாதை ஆயிடுச்சு. பயந்து போயிருந்தேன் அவர் ஏதாவது திட்டிப்பிடுவாரோ அப்படின்ட்டு. ஏன்னா சக ஹீரோக்கள் இல்லையா, ஒருத்த அதாவது அவர் ரூட்லேயே தான் நம்மளும் வளர்ந்தோம் கிட்டத்தட்ட. ஏன்னா அவர் செய்த மாதிரியே உதவிகள் பண்ணுறது செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொள்ளாச்சியில் வச்சு ஒரு 108 பெண்களுக்கு பசுவும் கன்று மாட்டு ஒன்று கொடுத்தோம், கோதான மாதிரி. அதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணி பண்ணது விஜய் வச்சு. அப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க, பார்க்கும்போது சக நடிகராக அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு யூகிக்க தோணலை. ஒருவேளை தப்பாக நினைப்பாங்களா, நம்ம பண்ணிகிட்டு இருந்தது இன்னொரு நடிகர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்திருக்காரு, அவன் என் தம்பியா அப்படின்ட்டாரு. அதனால் அதுக்கு பிறகு அவருடைய பெருந்தன்மை எப்போ போனாலும் சரி சுதீஷ்கிட்டவே நம்ம டைரக்டருடைய ஆளியாவே அப்படிப்பார். சந்திரசேகர் அவர் எனக்கு ஏன் டைரக்டர், நம்ம டைரக்டருடைய ஆளியாம்பார். அப்புறம் சுதீஷ்கிட்ட பழக்கம், பிரேமலதாம் எடுத்துக்கிடல் பழக்கங்கள், எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்பை உருவாக்கி கொடுத்தார். அந்த ஒரு அந்த பெருந்தன்மை எனக்கு அந்த படத்து பெரியண்ணா படத்துக்கு பிறகு அவர் மேலே எனக்கு ரொம்ப நான் அவரை கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தேன். ஏன்னா ஏதாவது நினைப்பாங்களோ, ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ, ஏதாவது உள்ளுக்குள்ளே ஜெலசி இருக்குமோ, ஏன்னா ஒரு சின்ன இளம் நடிகர்கள் வளர்ந்துக்கும் போது அப்படிலாம் நினைப்பாங்களோன்னா நிறைய டவுட் இருந்தது. ஆனால் அது டோட்டல் விஜய் மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவார்னு அவருடைய எந்த படத்தை பார்த்த போது உங்களுக்கு தோணுச்சு? எல்லாரும் சொல்லுவாங்க போயே உனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய பார்வை. என்னுடைய பார்வை வந்து அஜித்துடைய பல படங்களுக்கும் நீங்கள் பிஆர்ஓவாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கும் அஜித்துக்குமான நட்பு எப்படி இருந்தது? ஆமாம், அது பெரிய காமெடி சார். அது அவர் கூட என்ன அவரை கண்டு நான் பயந்து பயந்து தான் போவேன். விஜயை எதிர்த்து குரல் கொடுத்த அந்த பத்திரிகையில் விஜயனுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து வர்றதுக்கு காரணமும் நீங்கள் தான் இல்லையா? காதலுக்கு மரியாதை படம், இது படம் சூப்பர் டூப்பர் கிட்டு திரும்ப திரும்ப வெற்றி விஜய்க்கு. அதே பத்திரிகை எடிட்டர் அவர் எழுதினவரே என்கிட்ட கேட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.